அனைத்து வகையான மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள், சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், காஃபி கொட்டை அரைக்கும் இயந்திரங்கள், இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர்ஸ் கோயம்புத்தூர். தமிழகத்தில் உள்ள கிராமப்புற திருக்கோயில்களில் திருப்பணி நடத்த தமிழக அரசு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. அந்த நிதி 2500 கிராமப்புற கோவில்களுக்கு பிரித்து வழங்கப்பட இருக்கிறது. இதற்கான விழா சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு கோவிலுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் நிதியை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதிலும் இருந்து கிராம கோயில்களைச் சேர்ந்த சுமார் 5000 பூசாரிகளும் 1000-க்கும் மேற்பட்ட அதிகாரிகளும் வந்திருந்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கிராமப்புற பூசாரிகள் காவி நிற வேஷ்டி துண்டு அணியக்கூடாது என்று அதிகாரிகளால் வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக வெளியான செய்திகள் ஆன்மீகவாதிகள் இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆன்மீகவாதிகள், காலம் காலமாக காவி வேஷ்டி அணிந்து வரும் பூசாரிகளின் உரிமையை பறிக்கும் செயல் என்று கண்டனம் தெரிவித்துள்ளனர். அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் 2024 ஜனவரி 1 தயாராகிவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருந்த நிலையில் ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பத் ராய் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ராமர் கோவில் கட்டுமான பணி உரிய நேரத்தில் முடிவடையும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் வருகிற டிசம்பர் மாதத்திற்குள் பணிகளை முடித்துவிட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் கோவிலை திறக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஜனவரி 14 மகர சங்கராந்தி அன்று கோவில் கருவறையில் ராமர் திருமேனி நிறுவப்படும் என்று தெரிவித்த அவர், கோவில் திறப்பு கொண்டாட்டங்கள் டிசம்பர் மாதமே தொடங்கிவிடும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை சட்டவிரோதமாக வைத்திருந்தவர் கைது செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சுகாதார பணிக்கு 50,000 ரூபாய் நன்கொடையாக செலுத்திய ரசீது மற்றும் 10,000-க்கான பத்திரங்களை விசாரணை நீதிமன்றத்தில் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜாமீன் வழங்கியது. மேலும் மனுதாரர் தினமும் காலை 10:30 சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்து இட வேண்டும் என்ற நிபந்தனையையும் விதித்துள்ளது. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கஞ்சா விற்பனை குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் போலீசார் பல்வேறு பகுதிகளில் திடீரென ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாநகர எல்லைக்கு உட்பட்ட கால்டுவெல் காலனி, எம்ஜிஆர் நகர், கலைஞர் நகர், சத்யா நகர், 3 சென்ட் பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த போலீசார் அங்குள்ள இளைஞர்களிடம் கஞ்சா விற்பனை குறித்து தகவல்களை கேட்டறிந்தார். மேலும் சாலையில் அமர்ந்து வீண் விவாதங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று அப்பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கினார். கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளிக்க தன்னுடைய தனிப்பட்ட எண்ணை இளைஞர்களுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வழங்கினார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் சிற்பி என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சியில் உள்ள 100 பள்ளிகளை தேர்வு செய்து ஒவ்வொரு பள்ளியில் இருந்தும் தலா 50 மாணவர்களுக்கு புதிய சீருடை மற்றும் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. சிறார் குற்றங்களை தடுக்கவும் போதைப் பொருள் உள்ளிட்ட தீய பழக்கங்களை தவிர்க்கவும் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் இத்திட்டத்தின் கீழ் 5,000 மாணவிகளுக்கு யோகா பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சீனா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா தொற்று உச்சகட்டத்தை அடைந்துள்ள நிலையில் உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 66,78,7,340 அதிகரித்துள்ளது. மேலும் தற்பொழுது வைரஸ் தொற்றால் 2,17,23,621 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 63,93,77,747 பேர் குணமடைந்துள்ளனர் எனவும், கொரோனா வைரசால் இதுவரை உலகம் முழுவதும் 67,09,472 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தற்பொழுது 80 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான ஜெய்ஷ் இ முகமதுடன் தொடர்புடைய மக்கள் பாசிச ஒழிப்பு முன்னணி இயக்கத்திற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் பாதுகாப்பு படைகள், அரசியல் தலைவர்கள் வேறு மாநிலங்களில் இருந்து வந்து ஜம்மு காஷ்மீரில் பணிபுரியும் இந்திய குடிமக்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் இந்த அமைப்பு பிற பயங்கரவாத அமைப்புகளுடன் இணைந்து கொண்டு இந்தியாவின் காஷ்மீர் மற்றும் பிற பெரிய நகரங்கள் மீது பயங்கரவாத
செயல்களில் ஈடுபடுவதற்கான சதி திட்டங்களை சமூக ஊடகம் வழியே தீட்டி வந்ததாகவும் தெரிவித்துள்ளது. அதனால் உபா சட்டத்தின் கீழ் இந்த அமைப்பு தடை செய்யப்படுகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே நடந்து வரும் போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் G20 மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடியும் இதை வலியுறுத்தியிருந்தார். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான ரஷ்ய அதிபர் 36 மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில் இந்தியா போன்ற நட்பு நாடுகள் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை மாதவரம் சிறுசேரி சிப்காட் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான பணிகள் 2026 ஆண்டு நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக அடையாறு மற்றும் ஆர்கே சாலை ராயப்பேட்டையில் உள்ள இரண்டு மேம்பாலங்கள் இணைக்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கட்டித்தரப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அடையாறு பகுதியில் அதுவரை தற்காலிகமாக இருவழி சாலை அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் கொண்டாட்டங்களில் முதல் நாளான போகி பண்டிகை அன்று புழக்கத்தில் இல்லாத பழைய பொருட்களை எரிப்பது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளாக டயர், ரப்பர் டியூப், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை எரிப்பதால் காற்றின் தரம் குறைகிறது. இதை தடுக்கும் வகையில் சென்னையில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் மக்கள் தங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களிடம் நாளை முதல் ஒப்படைக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து விளம்பரப்படுத்தும் வகையில் பேட்டரியில் இயங்கும் 3 சக்கர வாகனங்களில் இதுகுறித்த விளம்பரங்கள் மாநகராட்சி முழுவதும் ஒளிபரப்பப்படுகிறது.